ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம் ஆர்ட்பிள்ஸ் அகாடமி ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கமாடிட்டி மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஜூலை வந்து 31st, இன்றைக்கி இந்த மந்தோடைய லாஸ்ட் டேட்டு. ஃபஸ்ட் நம்ம வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது 11,110, அதாவது 11,100 வரைக்குமே வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இங்கேருந்து மார்க்கெட்டு இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கனாக்கா அப் டு 11,020 வரைக்கும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும். இந்த ஜோன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செல்லிங் ஜோன், அப் டு 11,110 வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா செல்லிங் ஜோன் தான் நிஃப்டி. இது ப்யூர் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு. இதே வந்து டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி இப்போ டேல வந்து பார்த்து பார்க்கலாம். டேலையும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் தான் ஜோனில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் வந்து இப்போ வீக்லி வச்சு பார்க்கும்போது வீக்லியில் நிஃப்டி ஒரு கிளியரான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் ஆனால் அது வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு நியர்பையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த வீக் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். இதே சேம் இந்த லெவலுக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 weeks வந்து நிஃப்டி 10,825 வரைக்கும் வந்து கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து 11,020 இருக்குது. இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு 200 points வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே வந்து ஃபால் ஆகலாம். இது மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து அனலிஸ் பண்ணும்போது. அதே போல் பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி சேம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28,916, அதாவது 28,915 வரைக்குமே வந்து செல்லிங் ஜோன் தான் இருக்குது. 28,592 இந்த லெவல் வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஃபால் ஆகலாம். 28,592 வரைக்கும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அட் தி சேம் டைம் வந்து பேங்க் நிஃப்டியுடைய பொசிஷனலாக வந்து பார்த்திங்கனாக்கா இது டே சார்ட்டு, டே சார்ட்லேயும் வந்து ஒரு நல்ல செல்லிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து வீக்லி சார்ட்டில் வந்து பார்க்கும்போது வீக்லி சார்ட்டில் பேங்க் நிஃப்டியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீக் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இன்றைக்கி இந்த மந்த்து வந்து இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டானது அப் டு எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபால் ஆகும், 27,100 வரைக்குமே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் வீக் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஹெவி ஃபால் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனில் வந்து டச் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட் ஜோனு அண்ட் இது ஒரு சப்போர்ட் ஜோனு. ஸோ ஒரு டபுள் பாட்டம் லெவல் வந்து இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்யூர் இன்ட்ராடேயில் வந்து நம்ம செல்லிங் தான், அண்டில் தட் அந்த அது ஒரு கிளியரான பிக்சர் தான். பட் பொசிஷனல்னு வரும்போது இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதாங்கிறத வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டானது இன்னும் வந்து ஃபால் ஆகும், அப் டு 27,100 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகும் டெக்னிக்கலாக. ஸோ நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாஸ்டர் கிளாஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ ரைட்னோ வந்து போயிட்டுருக்கு. 1 weekக்கு வந்து 5 members மட்டும்தான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே சண்டே, எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு டவுட் கிளியரிங் செஷன் வந்து இருக்கும். அண்ட் ஏதாவது அப்கிரேடேஷன் வந்துச்சு, டெக்னிக்கலி எதனா அப்கிரேடேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நியர்லி ஒரு 1 or 2 hours வந்து இருக்கும் அந்த டவுட் கிளியரிங் செஷனு. ஸோ ஃபஸ்ட் டைமாக சென்னையில் வந்து டைரக்ட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 10th or 11th இந்த 2 டேட்டில் இருக்கும். 1 day full class வந்து இருக்கும்.
ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆஃபீஸில் தான் வந்து இதில் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது ஆஃபீஸ்க்குண்டான அந்த இமேஜ் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஒன்லி இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் ஒரு 10 மெம்பர்ஸ், 5 to 10 மெம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த இதில் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் வந்து பார்க்கலாம். காப்பரில் வந்து வால்யூம் சுத்தமாகவே இல்லை, வால்யூம் இல்லை, காப்பரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலுடைய இது வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து ஒரு ப்யூர் வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்குது. அண்டு இந்த ட்ரெண்ட் ஆனது வந்து பார்த்திங்கனாக்கா 3995 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. அப் டு 4000 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இன்னும் 100 பாயிண்ட்ஸ், அதாவது 4100 வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஒரு இந்த வீக்லேயே நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்தல. ஓகே, க்ரூட் ஆயில் வந்து இன்ட்ராடே இல்லை, இது வந்து பொசிஷனில் ஒரு 1 or 2 days வந்து இந்த வீக் வரைக்கும் வந்து மார்க்கெட் எடுக்கும். பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3995 வரதுலேருந்து 4100 வரைக்கும் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, அதே போல் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டல்ஸில் வந்து பொறுத்தளவுக்கு அலுமினியம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அலுமினியம் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஜோன், அதாவது 141.50 141.30 இந்த ஜோன் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 1.142 வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இன்னும் பிரேக்கே ஆகலை. இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோன் தான், பட் இது வந்து ப்யூர் வேஸ்ட் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்டு லெட்டு ஜிங்க்லாம் வந்து பயங்கர வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்குது. இது வந்து ஜிங்கையும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி வாலட்டாலிட்டி மார்க்கெட், ஒரே இதில் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, அதே அகைன் சேம் வந்து வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெவி வாலட்டாலிட்டியில் வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ் வந்து மாட்டிக்காதீங்க. அண்டு நீங்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காப்பரில் வந்து வால்யூம் இல்லை, க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் வந்து 3995 இது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அப் டு வந்து ஒரு 4100 வரைக்கும் ஒரு 1 or 2 days வந்து க்ரூட் ஆயில் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேயில் செல்லிங்கில் தான் இருக்குது. பொசிஷனலாகவும் இந்த வீக் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகலாம் ஷார்ட் டேர்மாக. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.